சம்மர்னாலே ஹாலிடேஸ், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, மாம்பழம் சாப்பிட்றது, இதோட நம்ம நினைவுகளில் நீங்காத இடம் பிடிக்கிற ஒரு பழம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். வருடத்தில் நாலு மாதம் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளி. இந்த பழம் எந்தெந்த பக்கமெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எங்கள் ஊர் பக்கம், மதுரை சிவகாசி பக்கம் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம்னா அது கொடுக்காப்புளி. இது வந்து ஒரு பெக்கூலியரான ஃப்ரூட்டு. பார்க்குறதுக்கு வந்து புளியம்பழம் போலேயே இருக்கும். வெளியில் வந்து பச்சை கலரில் இருக்கும், உள்ள சதைப்பகுதி வந்து சிவப்பு இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக, அதாவது கொஞ்சம் இனிப்பும் துவர்ப்பும் கலந்த மாணிக்கு இருக்கும் சுவை. கோடை காலத்தில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய பழ வகைகளில் இந்த கொடுக்காப்புளியும் ஒன்று. நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த கொடுக்காப்புளியை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு. ஆங்கிலத்தில் இந்த பழத்தை மணிலா டேமரண்ட் இல்லைன்னா மங்கி பாடன்னு பேர். சரி, இப்போ நம்ம ஃபேக்ட்டுக்கு வருவோம். பெண்களுக்கு ஒரு 30-35 வயது ஆனாலே ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி வரும், அதை வந்து பட்டர்ஃப்ளை பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 30-35 வயசு இல்லைனா மெனோபாஸ் ஆகிற சமயத்திலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமானாலோ இல்லைனா வந்து ஏதேனும் கர்ப்பப்பையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ இந்த மாதிரி பேச்சஸ்லாம் வரும். பேச்சஸ்னால் எந்த மாதிரினா அந்த கரும்புள்ளி சீக்ஸ் பக்கத்தில் வர்றது, அப்புறம் மூக்குக்கு மேலே வர்றது. இந்த மாதிரி பிக்மெண்டேஷனுக்கு, இந்த மாதிரி பிக்மெண்டேஷனை வந்து நேச்சுரலாக போடுறதுக்கு வந்து இப்போ வந்து காஸ்ட்லியான க்ரீம்ஸ் இருக்குது, டீ பிக்மெண்டேஷன் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லையே. வேறு என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச்சஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த பழத்தில் தயாமைன் வந்து அதிகமாக இருக்குது, இதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இது ஒரு ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் வந்து, இதே பழம் வந்து டீ பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பழம் வந்து மன அழுத்தத்தையும் குறைக்குது, அதனால் வர பிக்மெண்டேஷனையும் குறைக்குது. இதுதான் உண்மை. இது வந்து பிக்மெண்டேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க, தலையில் வந்து எப்பயுமே எனக்கு எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்குது, அதனால் எனக்கு அதிகமாக முடி கொட்டுது, முகத்தில் வந்து நிறையா எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்குது, அதனால் வந்து பிம்பிள்ஸ் வருது, அப்புறம் ஆக்னி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையுமே குறைக்குது. இளமையாக இருக்கிறதுக்கும் மிக முக்கியமாக உலகத்திலேயே கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குள்ள ப்ரிவென்டிவ் ஆஃப் கேன்சர், எல்லா காய்கறிகளையும் விட, எல்லா பழ வகைகளையும் விட, எல்லா கீரை வகைகளையும் விட ஃபஸ்ட் ரேங்க் வந்து இந்த கொடுக்காப்புளிக்கு தான் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணிடும். சக்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கொடுக்காப்புளியை தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்க எடுத்துக்கக்கூடிய பல வகைகளில் இந்த கொடுக்காப்புளியும் அவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். சக்கரை நோய் இருக்கிறவங்க இந்த கொடுக்காப்புளியை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இது வந்து ஒரு முக்கியமான பழவகை. கணையத்தில் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ண வைக்கும், அப்புறம் இம்யூனிட்டியை நல்லாவே கூட்டும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக கல்லீரலை வந்துட்டு ரீஜென்ரேட் பண்ணும், உடம்பில் இருக்கிற கொழுப்பை வந்து குறைக்கும். பித்தப்பையில் கல் இருந்தால் ஆப்பிள் சாப்பிட்டா சரியாகிடும். ஆனால் ஆப்பிளை விட இதில் 100 மடங்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்ம ஆப்பிளை கூட கம்மியான விலைக்கு வாங்கிடலாம் போல். ஆனால் இந்த பழம் வந்து 1/2 கிலோவே உங்களுக்கு 60-70 ரூபாய் வரைக்கும் விற்கிது. இப்போ ஆன்லைனில் கூட இந்த பழம் வந்து கிடைக்குது. விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 800 ரூபாய்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருக்குது ப்ரைஸு. நம்ம தினசரி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பழ வகை, ரோட்டோரமாக நின்று கள்ளை விட்டு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பழம் இப்போ என்ன விலை விற்கிதுன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிங்க, யோசித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவோட கடைசிக்கு வந்தாச்சு.
இளமையாக இருக்கிறதுக்கும் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் உடல் இடை குறைக்கிறதுக்கும் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் ஆக்னி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சும்மா இந்த பழத்தை தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க, அவங்க ஆரோக்கியத்தோடு இருந்திருக்காங்க. நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவித்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்ததற்கு ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு பழத்துக்கு பங்கு உண்டு என்பது தான் உண்மை. இந்த பழத்தை நம்ம எல்லோரும் வாங்கி சாப்பிடணும், பயனடையணும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.